அதை நான் எடுத்து காமிக்கிறேன். நான் எதனால் நமக்கு அவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எதனால் அப்படி அவ்வளோ ப்ரைஸ் வருது ப்ரோ. ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் பைலட். இன்றைக்கி என்ன வீடியோனா ஜஸ்ட் ஒரு கடையை சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது எப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன்னா, நம்ம வாண்டர் பைரட்டோட பைக்குக்கு ஒரு சின்ன கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு கோசா ஸ்பெக், இந்த கோசா ஸ்பெக்னா நம்ம கோசா கிராமன் ஒன்று நம்ம கொச்சியில் இருக்குது, அது நல்ல ஒரு ஃபேமஸான கடை. ஸோ அதோட ஒரு பிராஞ்சு தான். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கூட வாண்டர் பேரட் உண்டு. ஸோ வாண்டர் பேரட்டோட வண்டி உண்டு. ஸோ இந்த வண்டிக்கு தான் கொஞ்சம் திங்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் எடுத்தோம். ஸோ கடையை ஜஸ்ட் ஒரு என்னெல்லாம் விஷயம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லே ஃபயர் பிளேடு வர இருக்க ஒரு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க தான் ஓனர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு கடையில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு போகிறோன்னா நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாம் ஹெல்மெட்ஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக, அதாவது ஒரு ரைடருக்கு ஒரு அதை விடைக்கும் ஒரு லெவலில் வரணும்னா அவனுக்கு கேஜெட்ஸ், அதாவது அவன் போட்டிருக்க மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் தான் நம்மளை கண்ணை கவரும். ஸோ அதே மாதிரி விஷயத்தில் வரமோ இங்கே நிறைய ஹெல்மெட்ஸ், அது கண்ணை கவர்ற நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜிவி இருக்குது. ஸோ ஏஜிவின்னு வரமோ எல்லாருக்கும் தெரியும், ஐஜேசி அதே மாதிரி அராய் அதே மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக கேஒய்டி அப்புறம் எஸ்எம்கே ஆக்சரு, ஸோ இதே மாதிரி எல்லாம் ஹெல்மெட் இருக்குது. ஸோ கடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்தியாக இருக்கும், நம்ம லீனியராக வச்சுருக்கோம் கடையை, நின்று எல்லாத்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். சில கடையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இது நமக்கு கம்ஃபர்டபுளாக வாக்கிங் டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ், நமக்கு வந்துட்டு நிறைய சோல்ட் அவுட்டாக இருக்குது, இனியும் நிறைய இருக்குது. அதாவது டூரிங்காக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு வெரைட்டிலையும் நம்மளுக்கு ஜாக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் மெயின் மாடிஃபிகேஷன், ஒரு இதில் வருமோ இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் விங்லெட்ஸு, அப்புறம் வாய்ஸஸ்ஸு அண்ட் மாஸ்க்கு, அப்புறம் க்ரில்ஸு, இந்த அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இனி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ், அப்புறம் பூட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, மெச்சுரெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க ஸ்டாக்ஸில், நமக்கு தேவைப்படாமல். ஏன்னா வெளியே இருந்து அது அவ்வளோ அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் போகக்கூடாதுல்ல, நம்ம வந்து பார்த்து துறக்கம் வந்து அந்த ஒரு பெஸ்ட்டு ஃபீல் இருக்கும். அண்ட் க்ளவ், க்ளவ்லேயே நமக்கு வந்துட்டு டூரிங்கு ஸ்போர்ட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் நான் ஒரு விஷயம் பார்த்தேன், திஸ் அடினால், இந்த பேரே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எல்லோரும் ஒரு பெரிய பிராண்டுன்னு சொல்லமோ லிக்யூமோலியை தான் எல்லோரும் மெயினாக அதோட இது யூஸ் பண்ணுங்கள், இது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் இப்போ தான் பார்த்தேன், ஆனால் எனக்கு இது வந்து நேரமே தெரியும். எப்படின்னா நம்ம வாண்டர் பேரிட்ட வந்து கேமரா பிடிச்சிருந்தீங்க. ஸோ அவன் வந்துட்டு இதுக்கு வீடியோ பண்ணியிருக்கான், அடினால் யூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ நானும் நான் யூஸ் பண்ணதில்லை, பட் எனக்கு வந்து ஒரு நமக்கு தெரிஞ்ச இப்போ அந்த அண்ணா ஒரு பெரிய சூப்பர் பைக்கர். ஸோ அவங்க பார்த்து அவங்க சொல்லுமா நமக்கு, நம்ம வந்து ஒரு பிகினர்ஸ் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தெரியும். ஸோ ஹீ ஆல்சோ ரெக்கமெண்ட் திஸ். ஸோ அடினால் பற்றி கூடுதலாக நம்ம வாண்டு பேரிட்ட கேளுங்க. நம்ம நான் யூஸ் பண்ணேன்னா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுதான் எனக்கு, நம்ம வந்தோடனே நமக்கு ஒரு ஐ கேட்சியாக இருக்கும், ஹெல்மெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். அப்புறம் நம்ம இந்த கடையை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், நமக்கு இப்போது நம்ம ஒரு கடையில் ஏறி போகிறோம், நமக்கு ஒரு சாதனம் வாங்கணும், அந்த சாதனத்தை நமக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாது. இப்போது நானாக இருந்தாலும் இப்போ நான் தனியாக வரேன்னா நான் கடைக்குள்ளே வந்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்மெட் வேணும், ஆனால் எனக்கு எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம இப்போ ஒரு கசின் இப்போ எனக்காகவும் இருக்கான், ஸோ அவன்கிட்ட நான் கேட்பேன், இல்லைன்னா நமக்கு அப்படியே ஏதாச்சும் இப்போ கொஞ்சம் காண்டாக்ட் தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் கேட்பேன். அண்ட் ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு திங்ஸ் வேணும்னா நம்ம இப்போ வந்து கேட்குறோம், இந்தாண்டா இப்போ எனக்கு ஒரு ஹெல்மெட் எப்படி சூஸ் பண்ணணும்னு நான் ஜஸ்ட் கேட்குறேன். நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறத நம்ம அந்த அண்ணா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணமுடியே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு அந்த ஆர்வம் வரும் நமக்கு, ஓ இந்த இப்படி ஒரு தெரிஞ்ச ஆள் இருந்தால் நான் எவ்வளோ திங்ஸு நான் தப்பாக வாங்க மாட்டேன், எவ்வளோ திங்ஸ் எவ்வளோ காசை சேவ் பண்ணேன், எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ பிராண்டாக சாணம் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அண்ணா நமக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆகிட்டு காட்டி தருவாங்க.
ஸோ நமக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு கஸ்டமர் மாதிரி, நான் வந்துட்டு அண்ணா எனக்கு இப்படி ஒரு ஹெல்மெட் வேணும், எனக்கு கையில் ஒரு ஒரு 10,000 ரூபா ஒரு பட்ஜெட் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஹெல்மெட்டு நீங்கள் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ? ஷூர் ஷூர். அது அது எப்படி நமக்கு இது பண்ணலான்னா, நமக்கு ஃப்ரம் SMK டு AGV வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா இப்போது AGV தான் இருக்கிறதுலே பெரிய ஹெல்மெட் அப்படின்னு நம்ம நினைப்போம், அப்படி கிடையாது. நமக்கு இங்கே இருக்கிறதுலையே காஸ்ட் வைஸாக பெரிய ஹெல்மெட்னு சொன்னால் ஏரோ தான். ஏரோ ST501 ஒரு ஹெல்மெட் இருக்குது, அதுதான். இப்போ நான் அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து 28,000 வருது. அதை நான் எடுத்து காமிக்கிறேன். நான் எதனால் நமக்கு அவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எதனால் அப்படி அவ்வளோ ப்ரைஸ் வருது ப்ரோ. அந்த பேடிங், அந்த வெயிட் டைனமிக், அந்த மேக்ஸிமம் நம்ம ஹெல்மெட்னா வெயிட்லெஸ், அந்த வெயிட்லெஸ்னால தான் இது வந்து டனல் டெஸ்டட், அதனால தான் இந்த ஹெல்மெட்டுக்கு அவ்வளோ ப்ரைஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, என் கையில் 10,000 ரூபா இருக்குது, இதில் வந்து எனக்கு ஒரு ஹெல்மெட் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்குறீங்க. அப்படிங்கிற போது நான் என்ன கேட்பேன்னா, உங்களோட யூஸபிலிட்டி என்ன? இப்போ நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறீங்க அப்படின்னா நமக்கு டபுள் வைசர் வேணும், டூரிங்னா டபுள் வைசர் ஆப்வியஸ்லி நமக்கு தேவை. அப்போ அப்படி வரும்போது நான் இப்போது ஒரு விஷயம் சொல்லுவேன், நமக்கு வந்து இப்போது 6,500 ரேஞ்சில் வந்து இப்படி ஒரு ஆக்சர் இருக்குது, நம்ம வந்து ஆக்சர் பார்க்கலாம். இந்த ஆக்சரையும் உங்களுக்கு காமிச்சிட்டு நீங்கள் அதை எடுத்து பார்த்து நீங்கள் அதை இது பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஹெட்பேண்ட் போட்டு நமக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து எதை சொல்லுவேன்னா KYT சொல்லுவேன். KYT அப்படின்னு பார்க்கும்போது இதை விடக்கும் 1,500 வந்து இல்லை 10,000லேருந்து 1,500 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்சு. உங்கள்கிட்ட 10,000 இருக்குது அப்படின்னா 10,000க்கு தான் ஹெல்மெட் எடுக்கணும்னு கிடையாது, உங்களோட யூசபிலிட்டி பார்த்து. இப்போ நீங்கள் லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக டபுள் வைசர் தேவை. இது வந்து டபுள் வைசரோட வர ஒரு ஹெல்மெட், இதில் வந்து டபுள் வைசர் வரும், இதோட வெயிட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே நான் அப்போ உங்ககிட்ட சொல்லணும். அப்போ நான் அந்த ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அப்போ அப்படி பண்ணும்போது இதில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி கொடுக்க முடியாது, உங்களை கைட் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நான் கைட் பண்ணி விடுவேன், இந்த ஹெல்மெட்டில் இப்படி இப்படி இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் மட்டும் நான் தருவேன். அதுக்கப்புறம் சூஸிங் வந்து உங்கள் சைடில், அந்த பட்ஜெட்டில் இப்போ உங்களுக்கு மேபி 10,000 பட்ஜெட்டில் ஹெல்மெட் எடுக்கணும் அப்படின்னு வருவீங்க, மேபி அந்த அதுக்கு கீழே உள்ள ஹெல்மெட் வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகலாம். ஆமாம். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் அந்த கீழே உள்ள ஹெல்மெட்டை சூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கைடு உங்கள். ஆமாம். அதோட இது என்ன, அதோட ப்ளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன? கண்டிப்பாக நம்ம எப்படியாச்சும் கொடுத்து விட்டுருணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. இப்போது ஹெல்மெட்டுன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக சேஃப்டி கியர். இப்போ சேஃப்டிக்கு நம்ம வாங்குகிற விஷயம், அது அதோட வேலையை அது பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தா நம்ம அதை ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அதில் தான் இருக்கு. நம்ம அதை இதில் இதில் என்னென்ன இருக்குது, நான் வந்து இப்போது இங்கே நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்மெட் எடுக்கணும்னு சொன்னாலும் அவங்களுக்கும் நான் ஏஜி வரைக்கும் காமிப்பேன். அது வந்து நீங்கள் சின்ன என்ன வாங்க வந்தாலும் நீங்கள் பார்க்குறதுல பிரச்சனையும் கிடையாது. இப்போது அது பிஸ்னஸாக இல்லை, ஒரு டைமில் நானும் AGV நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினச்ச நாட்கள் உண்டு. ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். இப்போ ஒரு இண்டிகேட்டர் வாங்க வர பையனும் ஆனால் அந்த AGV பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அப்படியான ஒரு ஒரு இது மட்டும் இங்கே இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா நான் எப்படி கைட் பண்ணணும், இப்போ அதுக்கான எல்லா யூஸையும் சொல்லுவேன், இது எடுத்தால் இது இது இப்படி இப்படி விஷயங்கள் இருக்குங்கிறதையும் சொல்லுவேன். சூஸிங் வந்து உங்கள் சைட் தான், டோட்டல் அண்ட் டோட்டலி உங்கள் சைட் தான் சூஸிங், அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூ ப்ரோ. வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நானாட்டிருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு ஹெல்மெட் எடுக்க தோணுது, அவங்க சொல்கிற கைடன்ஸை பார்க்கும் போது நம்மளுக்கும் நிறைய எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட அவங்க சொல்லி தராங்க. இது மட்டும் இல்லாமல் டயர்ஸும் இருக்குது, காமிச்சு தரேன். நம்ம டயர்ஸுக்குன்னு தனியாக ஒரு கடைக்கு போகணும், நிறைய இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இப்போது நிறைய பிராண்ட் நம்மளுக்கு கிடைக்க பிராண்டையும் எடுத்து தருவாங்க. ஸோ இந்த கடையை பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து காசாஸ்பெக். நமக்கு காசாகிராம் தெரியும், இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமஸான ஒரு பேஜ், அது இதே மாதிரி தான், இதோட சேம், அதாவது அதோட பிராஞ்சு தான் இது.
ஸோ இதை வந்து தான் அந்த அண்ணா ஓன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ காசா கிராமில் எல்லாம் போய் வாங்க முடியாது. இப்போ நான் வந்து கன்னியாகுமரி, எனக்கு வந்து ஒரு 5 hours ட்ராவல் பண்ணி தான் கொச்சி வர போகணும். ஸோ அங்கே போய் இப்போ எனக்கு ஒரு சாதனம் ஆர்டர் பண்ணலாம், இப்போ நான் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு கியர்ஸ்னு வரமோ ஜஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணியிருந்தோம், அதை போட்டு ஒன்று ஃபீல் பண்ணியிருந்தோமோனா நம்ம இப்போது நான் வந்து இப்போது ஒரு ஹெல்மெட் எடுக்க போகிறேனாலும் சிலப்போ நான் எனக்கு சூஸ் பண்ணது அந்த ஹெல்மெட்டாக தான் இருக்கும், பட் அதை விடைக்கு அதுக்கு கிட்டே இருக்குது எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வரமோ இப்போ உங்களுக்கு கோஸ்டாகிராமில் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க கொச்சியில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு சாதனை வேணும்னா நீங்கள் டெஃபினெட்லி இங்கே வரலாம். ஏன்னா நம்ம இப்போ நான் வந்து கன்னியாகுமரிக்காரன், அந்த அண்ணனும் கன்னியாகுமரிக்காரன் தான், எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ நீங்கள் அதே மாதிரி விஷயம் எல்லாம் வரமோ நம்ம டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து இப்போது எனக்கு வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 20 kilometers தான் இருக்கும். ஒரு 1 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த கடையில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சாதனம் அப்படியே ஏதாச்சும் ஒரு சாதனம் இப்போது ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா வித்தின் ஒரு 7 நாளுக்குள்ள 2 days மேக்ஸிமம் 2 days நமக்கு கொச்சி ஷோரூமில் இருக்குது அப்படின்னா 2 days டூ டேஸில் எடுத்து தந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி இதோட லொக்கேஷன் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பெரிய டவுட்ஸ் இருந்ததுன்னா இதோட பேஜ் வந்து அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் யாரை போய் கேட்கலாம். நிறைய பேஜ் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன், என்ன ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரைஸ் வந்து நான் டிஎம் பண்ணியிருக்கேன், எனக்கு ப்ரைஸ் ஒன்றும் சொல்லலை அப்படிலாம் நானும் பார்த்துருக்கேன். பட் இவங்க அப்படி இல்லை, உங்களுக்கு அவங்க ஒரு 2 minutes முன்னாடி பேசினப்பிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டெஃபினெட்லி செக் அவுட், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ பாய்.